சர்க்கரை நோயினால கால்புண் வந்த நோயாளிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, வலி இல்லைல்ல, வலி வந்தா பாத்துக்கலாம், வலி வந்தா பாத்து. சீல் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட வருவோம் அப்படின்னு இருந்தோம்னா அவங்க புண்ணும் பெருசா இருக்கும். ஆப்ரேஷன் பண்றது வணக்கம். நான் டாக்டர் சங்கர், கொங்குநாட் ஹாஸ்பிட்டல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பீடோபேரோகிராம்ன்ற ஒரு டெஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பீடோபேரோகிராம்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சராசரியாக ஒரு மனுஷனோட மொத்த எடையும் தாங்கிறது அவனோட இரண்டு பாதங்கள் தான். உதாரணத்துக்கு ஒரு 70 கிலோ இருக்கிற மனுஷனுக்கு மொத்த எடையும் ரெண்டு பாதங்கள் தான் தாங்குது. அப்படி இருக்கிறப்ப அத்தனை வெயிட்டையும் ரெண்டு பாதங்கள் முழுவதுமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சமமாக அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். சிலருக்கு என்னாகும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பாதத்தில் அந்த அழுத்தங்கள் வந்து இறங்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாத நோய், பாதத்தில் புண்ணு அந்த மாதிரி வர்ற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி புண்ணு வர்ற வாய்ப்பு இருக்கவங்களுக்கு பாதத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து ஈவனாக சமமாக பகிரப்படாமல் அன்ஈவனாக ப்ரெஷர் இறங்குது அப்படின்றத பார்க்குறதுக்கான டெஸ்ட்டு தான் இந்த பீடோபேரோகிராம்ன்ற டெஸ்ட்டு. பீடோ அப்படின்னா பாதம், ஃபுட். பேரோ அப்படின்னா ப்ரெஷர், அழுத்தம். கிராம்னா அளவை குறிக்கிறது. இந்த பாதத்தில் இறங்குற ப்ரெஷரை அளக்கிற டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் பீடோபேரோகிராம் அப்படின்றது. யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி டெஸ்ட்டு தேவைப்படும்? முக்கியமாக சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, சர்க்கரை நோய், நாள்பட்ட சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா, முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த காலில் இருக்கிற குஷனிங் மெக்கானிசம் போயிடும். குஷனிங் மெக்கானிசம்னா என்ன, அந்த மொத்த அழுத்தத்தையும் காலில் கொடுக்கும்போது அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாதப்போ, எப்போ ஆகாது அப்படின்னா, அந்த காலில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிஃப் ஆயிரும். ஸ்டிஃப்னா கெட்டி ஆயிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் கொடுக்குற அழுத்தம் வந்து சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அழுத்தங்கள் வரும். கால்லாம் விரல்கள்லாம் டைட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ரெஷர் சமமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாமல் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த நேரத்தில் அந்தந்த இடத்துலலாம் வெயிட் அதிகமாக போய் அது காப்பு காய்ச்சுற மாதிரியோ புண்ணாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இந்த டெஸ்ட் மூலமாக எந்த இடத்துல அழுத்தம் வந்து அதிகமாக வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல காப்பு காய்ச்சறதோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம காலணிகள் தர்றது, இல்லை காலில் புண் வந்தவங்களுக்கு இந்த டெஸ்டெல்லாம் பண்ணோம்னா அந்த புண்ணு வந்து ஆறுறதுக்கான வழிமுறைகள், ஒன்று செருப்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அழுத்தம் குறைவாக தர மாதிரி செருப்பு செஞ்சு போடுறதோ, இல்லை அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்க அழுத்தத்தை குறைக்கிறதோ அதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். இந்த டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வெயிங் மிஷின் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம நிற்க வச்சு ப்ரெஷர் அழுத்தத்தை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடக்க வச்சு ஒவ்வொரு பாதத்துலேயும் எவ்வளோ அழுத்தம் வருது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஏன்னா நிற்கும்போது ஒரு மாதிரியும் நடக்கும்போது அந்த பாதங்களுக்கு அழுத்தங்கள் வேறு மாதிரியும் இருக்கும். ரெண்டையும் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அந்த ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் ஆகி வரும். அந்த ரிப்போர்ட் பொறுத்து அப்புறம் ஃபர்தராக எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்றத டிசைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது, ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் தெரியும் அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். இது நம்ம ஏற்கனவே டெஸ்ட் எடுத்த ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டு. இப்போ இது இந்த படத்தை பார்த்தோம்னா எந்தெந்த இடத்துலலாம் அழுத்தங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து சிவப்பு கலரில் தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த கால் பார்க்குறப்பவே வந்து இந்த பாதங்கள் வந்து சமமாக ப்ரெஷர் வந்து பரவலை அப்படின்றது தெரியுது. இந்த விரல்கள்லாம் கீழே படவே இல்லை அப்படின்றப்ப வந்து, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த அவங்களோட வெயிட்டும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இவருக்கு வலது காலில் குதிங்காலில் வந்து நல்லாவே அழுத்தம் அதிகமாக இருக்குது, அதனால அந்த இடம் ரொம்ப ரெட்டாக இருக்குது. இதை நம்ம 3D கூட பார்த்துக்கலாம். 3D பார்க்குறப்ப வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மேடு மாதிரி அப்படியே புடச்சிட்ருக்க மாதிரி காமிப்பாங்க. இந்த குதிங்கால் ரைட் சைட் குதிங்காலில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கம்பேர் டு லெஃப்ட் சைட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இப்போது அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து அப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணுறது, அது அந்த அழுத்த குறைக்கிற மாதிரியான காலணிகள் உபயோகிக்கிறதா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி அறுவை சிகிச்சைகள் ஏதாவது பண்ணுற மாதிரி வருமா அப்படின்றத நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இது சுகர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லை.
பாதங்களில் யாருக்கு தீராத ஆறாத புண்ணு, ரொம்ப நாளாக நாள்பட்ட புண்ணு யாருக்கு இருக்கோ, ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணாலும் ஆறமாட்டேங்குது, ஆனால் புண்ணு இன்ஃபெக்ஷன் இல்லைனாலும் புண்ணு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு சுகர் இல்லாமல் சில இன்னும் சில காரணங்கள்னால, இப்போ கெண்டைக்காலில் இருக்க சதைகள்லாம் வந்து செயலிழந்து போகுது, இல்லை அதிகமாக வேலை செய்யுது, ஓவர் ஆக்ஷன்னு சொல்லி சொல்லுவோம், அகிலிஸ் ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் இந்த மாதிரி புண்ணுகள் வந்து பாதங்களில் வரும். அதுக்கும் அந்த மாதிரி நாள்பட்ட புண்ணு இருக்கவங்களுக்கும் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை நோயினால் கால் புண் வந்த நோயாளிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தான் வழி இல்லையே, சர்க்கரைனாலேயே வழி தெரியாது அவங்களுக்கு. அது போக வழி இல்லைல்ல, வழி வந்தால் பார்த்துக்கலாம், வழி வந்தால் பார்த்துக்கலாம்னு எல்லாத்தையும் தள்ளி போடுற பழக்கம் இருக்கும். அது வந்து ரொம்ப மோசமான மனநிலை. இப்போது வழி வரணும் அப்படின்னா உங்களுக்கு அது சீல் பிடிச்சி உள்ளே இருக்க எலும்பெல்லாம் பாதிப்படைஞ்சால் தான் வழி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா பாதுகாக்கிறதுன்றது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஆயிரும். ஸோ புண்ணு இருக்குன்னா அந்த சுச்சுவேஷன்லேயே நம்ம வந்துட்டோம்னா அந்த புண்ணை ஆத்திரலாம். அந்த புண்ணை ஆத்துறதுக்கு இந்த டெஸ்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எந்த அந்த புண்ணு இருக்குன்னா அந்த இடத்துல அழுத்தங்கள் அதிகமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணோன்னா அந்த புண்ணு தானாக ஆறிடும். சீல் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் டாக்டர்கிட்ட வருவோம் அப்படின்னு இருந்தோம்னா அவங்க புண்ணும் பெருசாக இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் தங்குறது, இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் காலை காப்பாற்றுறதும் வந்து கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை எடுத்து நம்ம புண்ணு வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு, அதாவது சீல் கோக்கிறது அப்படின்ற கட்டத்துக்கு போகாமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி.